கடவுள் பற்றிய பெரியாரின் பார்வை நேரிடையானது, தெளிவானது, கொஞ்சம் முரட்டுத்தனமானதும் கூட. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய கடவுள் பற்றிய பார்வை நுட்பமானது, நயமானது, கடவுள் நம்பிக்கை உடையவர்களையும் அரவணைத்து செல்வது. பெரியாரின் கருத்து நீர்த்து போவதற்கு அறிஞர் அண்ணா காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் உண்டு. ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது கடவுள் நம்பிக்கை அற்றவர்களின் எண்ணிக்கை உலக அளவில் கூடியிருக்கிறது. ஒருவர் சொன்னார், கோயிலுக்கு போனால் மனம் அமைதியாக இருக்கிறது, ஏன் நீங்களும் போகக்கூடாது என்றார். நான் இப்போது அமைதியாகத்தானே இருக்கிறேன். கடவுள் பற்றி அறிஞர் அண்ணாவின் பார்வை நுட்பமானது. ஐயாவுக்கு தெரியும், ராஜாஜி ஏதாவது குதர்க்கமா பேசுவார். பெண்களை பண்டமாக பார்க்கிற ஒரு கேடுகட்ட சமூகத்தை பார்க்க முடியும். நீங்கள் எடப்பாடி எடுக்கிறாரே என்று கேட்கக்கூடாது. நீங்கள் திரும்ப திரும்ப, அவர் பாவம் நல்ல மனிதர், அவர் பாட்டுக்கு இருக்கு. பொது வெளியில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவில்லை என்றால் உள்ளே அந்த உறுத்தல் இருக்கிறது. அது முற்றிலும் போய்விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. சுதந்திரம் மறுக்கப்படுகிற இடமெல்லாம் சிறைதான். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். பொதுவாக இன்றைய நாட்டு நடப்பு அரசியல் பற்றி பல நேரங்களில் நாம் பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த அரங்கில் ஒரு குறிப்பிட்ட பொருள் பற்றி பேசுவதற்கான அடிப்படை காரணம், பொதுமக்களிடத்தில் இவற்றையெல்லாம் விரிவாக கொண்டு செல்வதற்கான காலத்தை இழந்து விட்டோமோ என்கிற அச்சம் இருக்கிறது. இங்கே நாம் பேசுகிற இந்த செய்திகளைத்தான் இதைவிட கடுமையாக மக்களிடம் ஐயா பெரியார் அவர்கள் பேசினார். கடவுள் பற்றிய இந்த செய்திகளைத்தான் நயமாக அறிஞர் அண்ணா அவர்கள் மக்களிடம் பேசினார். இப்போது நாம் நமக்குள்ளாவது பேச வேண்டும் என்பதற்காக ஒரு அறையில் இந்த கருத்தரங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். 2 தலைப்புகளில் இருவர் உரையாற்றுவது என்று முடிவெடுத்தோம். தோழர் பாலா சொன்னது போல, இயல்பாக எல்லோரும் என்ன கருதுவார்கள் என்றால், பெரியாரினுடைய பார்வை எப்படி இருந்தது என்று நானும், அறிஞர் அண்ணாவின் பார்வை எப்படி இருந்தது என்று பாலாவும் உரையாற்றுவார்கள் என்கிற கருத்து தான் இருக்கும். அது வழக்கமாக இருக்கிற நிலையை கொஞ்சம் மாற்றி, பெரியார் பற்றி அவர் பேசட்டும், அண்ணா பற்றி நான் பேசுகிறேன் என்று நான் தான் சொன்னேன். காரணம் இன்னொரு, அதற்கான இன்னொரு சிறப்பான காரணமும் உண்டு. பெரியார் பற்றி என்றால் நான் வழக்கமாக பேசி கொண்டிருக்கிறேன், அதை திரும்ப பேசி விடுவேன். அண்ணாவின் பார்வையில் கடவுள் என்றால் நான் கொஞ்சம் கூடுதல் நேரம் எடுத்து தேட வேண்டியிருக்கும். திரும்ப திரும்ப ஒவ்வொரு கருத்தரங்கமும் நமக்கு ஒரு வகுப்பறை. அமர்ந்திருக்கிறவர்களுக்கு மட்டும் வகுப்பறை அல்ல, பேசுகிறவர்களுக்கும் வகுப்பறை. அப்படித்தான் நம்முடைய கருத்தரங்குகள் அமைய வேண்டும் என்று நாம் கருதுகிறோம். அந்த அடிப்படையில் இந்த தலைப்பை எடுத்துக்கொண்டிருக்கிறோம். எவ்வளவு வேண்டுமானாலும் விரிவாக பல செய்திகளை பேசலாம். ஆனாலும் ஒரு கால ஒழுங்கிற்கு உட்பட்டுத்தான் ஒரு கருத்தரங்கத்தை நாம் நடத்த வேண்டும் என்கிற முடிவில் இருக்கிறோம். நான் 30-40 நிமிடங்களுக்குள்ளாக அறிஞர் அண்ணாவின் பார்வையில் கடவுள் எப்படி விவரிக்கப்பட்டார் என்பதை எடுத்து சொல்லுவேன். கடவுள் பற்றிய பெரியாரின் பார்வை நேரிடையானது, தெளிவானது, கொஞ்சம் முரட்டுத்தனமானதும் கூட. ஆனால் அறிஞர் அண்ணா அவர்களினுடைய கடவுள் பற்றிய பார்வை நுட்பமானது, நயமானது, கடவுள் நம்பிக்கை உடையவர்களையும் அரவணைத்து செல்வது. இதுதான் இரண்டுக்கும் இருக்கிற பெரிய வேறுபாடு. பெரியார் கடவுள் இல்லை என்பதை இல்லை என்று வெளிப்படையாக சொன்னார். அண்ணா கடவுள் இருக்கிறாரா என்று நம்மை சிந்திக்க வைத்தார். யாருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறதோ அவர்களிடத்திலேயே அந்த கடவுள் நம்பிக்கை பற்றிய சிந்தனைகளை மெதுவாக கிளறி, ஓ கடவுள் இருக்க வாய்ப்பில்லையோ என்று கடவுள் நம்பிக்கை உடையவர்களையும் நினைக்க வைத்த பேச்சு அறிஞர் அண்ணா அவர்களுடையது. பாலா பேசுகிற போது ஒன்று சொன்னார், வட இந்தியாவிலே அவ்வளவு பெரிய வெற்றியை பெறுகிற பாரதிய ஜனதா கட்சி ஏன் தமிழ்நாட்டில் ஓரிடத்தில் கூட வெற்றி பெறவில்லை என்றால், அதற்கு அண்ணாவினுடைய பங்களிப்பும் இன்னமும் இருக்கிறது என்பது ஒரு காரணம். அந்த அறிஞர் அண்ணாவினுடைய அந்த நயமான போக்கு தான் பக்தி உடையவர்கள், கடவுள் நம்பிக்கை உடையவர்களையும் கூட அது வேறு இது வேறு என்று கருதி, கோயிலுக்கு போகிற போது போவோம், ஆனால் தேர்தலுக்கு போகிற போது திமுகவுக்குத்தான் வாக்களிப்போம் என்கிற எண்ணத்தை உருவாக்கியிருக்கிறார். இதனை அறிஞர் அண்ணா அவர்கள் எப்படி செய்தார்கள்? அவர் பெரியாரிடத்திலே இருந்த காலத்திலே இருந்து இறுதி நாள் மறைந்து போகிற வரைக்கும் கடவுள் நம்பிக்கை அற்றவராகத்தான் அறிஞர் அண்ணா இருந்தார். இதனை நான் சொல்லவில்லை, தந்தை பெரியாரே சொல்லியிருக்கிறார்.
பொதுவாக என்ன கருத்து நிலவுகிறது என்றால், கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்று தீர்த்து சொன்னவர் தந்தை பெரியார். ஆனால் அறிஞர் அண்ணா அவர்கள் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலரின் வாக்கை எடுத்து சொன்னார். பெரியாரின் கருத்து நீர்த்து போவதற்கு அறிஞர் அண்ணா காரணம் என்று ஒரு குற்றச்சாட்டை சொல்லுகிறவர்கள் உண்டு. நீங்கள் கருதி பார்த்தால், அண்ணா நீர்த்து போக செய்தாரா அல்லது அந்த கருத்தை பரவலாக மக்களிடம் கொண்டு சென்றாரா என்பது புரியும். என்றைக்கும் இன்னொன்றை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒரு பொருள் திடப்பொருளாக இங்கே இருந்தால் அது இங்கே தான் இருக்கும். அது கொஞ்சம் நீர்த்து போகிற போது தான் பல இடங்களுக்கும் பரவும். பெரியாரின் கருத்தை தான் அண்ணா கடைசி வரையிலே கொண்டிருந்தார். ஆனால் நான் பல கூட்டங்களிலே சொல்லியிருக்கிறேன், ஒன்றே தேவன் என்று அண்ணா சொன்னாரே. ஆம், சொன்னார். ஆனால் எந்த இடத்திலாவது பெரியாரை விட்டு பிரிந்து திமுக கழகத்துக்கு வருகிற போது அறிஞர் அண்ணா ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். அது 1949. அண்ணா அவர்கள் இறந்து போனது 69. இடைப்பட்ட 20 ஆண்டுகளில் எந்த கூட்டத்திலாவது, எந்த புத்தகத்திலாவது, எங்கேனும் பேசுகிற போதாவது அந்த ஒரு தேவன் யார் என்று அண்ணா சொல்லியிருக்கிறார். ஒன்றே தேவன் என்று சொன்னாரே தேவரே, அந்த தேவன் யார் என்று சொல்லியிருக்கிறாரா? அந்த தேவனை வழிபட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரா? அந்த தேவனை பின்பற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறாரா? ஐயா, பெரியார் அவர்களே சொன்னார், ஒரு விதத்திலே அண்ணா எனக்கு நன்மை செய்திருக்கிறார். 30 முக்கோடி தேவர்கள் என்று கருதி கொண்டிருக்கிற மக்களிடம் 30 முக்கோடி என்பதை சுருக்கி 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 ஒன்றுமில்லை என்பதற்கு பக்கத்தில் ஒன்று என்று கொண்டு வந்து நிறுத்தியவர் அறிஞர் அண்ணா. அத்தனை 1000 கோடி கடவுளை நம்பிக்கொண்டிருப்பதை விட ஒன்று என்று நம்பிக்கொண்டு வேறு வேலையை பார் என்பதுதான் அண்ணா சொன்னார். நமக்கு இன்னமும் கூட உலகம் முழுவதுக்கும் பொதுவான ஒரு கடவுள் இல்லை. கடவுள் நம்பிக்கை உடையவர்களிடமும் நீங்கள் எண்ணி பார்க்கலாம், உலகம் முழுமைக்கும் ஒரு கடவுள் இல்லை, உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு மதம் இல்லை, உலகம் முழுமைக்கும் பொதுவான ஒரு மொழி இல்லை. இன்று வரையில் இல்லை, இனியும் ஏற்படாது. இன்று வரையிலே இல்லை, இனியும் ஏற்படாது. என்ன காரணம் என்றால், பிரிந்து நிற்றலே உலகின் இயல்பு. எல்லோரும் ஒரே மாதிரி கருத முடியாது. உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையை எப்படியாவது கொண்டு வந்து விட வேண்டும் என்று ஒரு நண்பர் முயற்சி செய்தார். நான் சொன்னேன் அவரிடத்தில், நீங்கள் ஏன் வீண் முயற்சி செய்கிறீர்கள், உங்கள் கடவுள் உண்மையாக இருப்பாரானால் அந்த முயற்சியை அவரே செய்திருக்கலாம் இல்லையா? எனக்கு கடவுள் நம்பிக்கையை அவரே ஏற்படுத்தியிருக்கலாம், அவரே ஏற்படுத்தவில்லை என்பதுதான் உங்கள் கோட்பாட்டின் அடிப்படை. அப்படி இருக்கிற போது இந்த கடவுள் பற்றிய விவாதம் இப்போது எதற்கு? அதுதான் அடிப்படையான கேள்வி. நாம் தேர்தலில் நிற்கிறோம், மக்களிடத்தில் வாக்கு கேட்கிறோம். இப்போது இந்த கடவுள் பற்றி பேசினால் நம்பிக்கை உள்ளவர்களும் நம்மை விட்டு விலகி போய் விடுவார்களோ என்கிற அச்சம் உண்மையாக மிக தெளிவாக இந்த நிமிடமும் நம் நாட்டிலும் பெரும்பான்மையாக உலகத்திலும் கடவுள் நம்பிக்கை உடையவர்களின் எண்ணிக்கை தான் கூடுதல். அதை மறுக்க முடியாது. இங்கே மதுரை திருவிழாவுக்கு 10 லட்சம் பேர் கூடுகிறார்கள் என்றார், ஒவ்வொரு திருவிழாவுக்கும் கூடுகிறார்கள், 10 லட்சம் பேர் கூடுகிறார்கள். உலகத்திலும் பல நாடுகளில் கடவுள் நம்பிக்கை இருக்கிறது. ஆனாலும் ஒரு நம்பிக்கையான செய்தியை, புள்ளி விவரத்தை நான் உங்கள் முன்னால் வைக்கிறேன். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்ததை விட இப்போது கடவுள் நம்பிக்கை அற்றவர்களின் எண்ணிக்கை உலக அளவில் கூடியிருக்கிறது. இப்படி நான் சொல்லுவது என் விருப்பத்தை வெளிப்படுத்துவது ஆகாது. நீங்கள் உங்களினுடைய கைகளிலே இருக்கிற அந்த கூகுள் தேடுபொறியிலே நீங்கள் கேளுங்கள், அல்லது இன்றைக்கு புதிதாக வந்திருக்கிற செயற்கை நுண்ணறிவு என்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், நான் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொல்லுகிறேன், நீங்கள் கையிலே வைத்திருக்கிற அந்த அலைபேசியில் அந்த வாட்ஸ்அப் என்கிற பகுதியில் எடுத்து பாருங்கள், ஒரு நீல வண்ணத்திலே ஒன்று சுற்றி கொண்டே இருக்கும். அதை நான் ஒரு இடத்துல சொன்னபோது அவர் சொன்னார், அது ரொம்ப நாளாக சுற்றிக்கிட்டு இருக்குனார், அது சும்மா சுற்றிட்டு இருக்கலைங்க, அதை தொடுங்க, அதுதான் செயற்கை நுண்ணறிவு. அந்த செயற்கை நுண்ணறிவு இடத்திலே ஒரு கேள்வி கேளுங்கள், உலக எண்ணிக்கையில் நான் பிலீவர்ஸ் எங்கே இருக்கிறார்கள் என்று. இந்த செய்தியை நான் புள்ளிவரத்திலிருந்து எடுத்து தருகிறேன். உலகம் முழுவதும் கடவுள் மத நம்பிக்கை உடையவர்கள் இருக்கிறார்கள். கூடுதலான மத நம்பிக்கை உடையவர்கள் கிறிஸ்தவ மதத்திலே இருக்கிறார்கள், அவர்கள்தான் அதிகம். 33-34 விழுக்காடு உலகத்தில் கிறிஸ்தவ மதத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர்கள் இஸ்லாமியர்கள். 24% உலக அளவில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்கள். 3வது இடத்தில் இந்துக்கள் இருந்தார்கள். குறித்து கொள்ளுங்கள், இருக்கிறார்கள் என்று நான் சொல்லவில்லை,
இந்துக்கள் இருந்தார்கள், 15.8% இருந்தார்கள். இன்றைக்கு அது 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. 3வது இடத்தில் 16.6% நான் பிலீவர்ஸ், கடவுள் மத நம்பிக்கை இல்லாதவர்கள் வந்திருக்கிறார். உலகத்திலே பல நாடுகளில் கடவுள் மத நம்பிக்கையற்றவர்களின் எண்ணிக்கை கூடுகிறது. நாம் ஏன் இந்த கடவுள் நம்பிக்கை இருந்தால் இருந்துவிட்டு போகட்டும், இருக்கட்டும், எனக்கு அதில் ஒரு சிக்கலும் இல்லை. ஒருவர் சொன்னார், கோயிலுக்கு போனால் மனம் அமைதியாக இருக்கிறது, ஏன் நீங்களும் போகக்கூடாது என்றார். நான் இப்போதே அமைதியாகத்தானே இருக்கிறேன். நீ அதாவது அங்கே போனால் நோய் தீர்ந்து விடும், எனக்கு நோய் இல்லை, அமைதியாகத்தான் இருக்கிறேன், அதை அங்கே போய்த்தான் பெற வேண்டும் என்பதல்ல. உங்களுக்கு அங்கே போனால் அமைதி கிடைக்கிறது என்றால் நான் குறுக்கே நிற்கவில்லை. ஆனாலும் எப்போதும் எது பற்றியும் ஒரு தெளிவான விவாதமும் பார்வையும் வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அறிவார்ந்த அரங்குகளில் கூட அது பற்றி நாம் பேசக்கூடாது என்று விலகி போனால் நாம் கடவுளை விட்டு விலகி போகவில்லை, அறிவியல் வளர்ச்சியை விட்டு விலகி போகிறோம் என்று பொருள். எனவே தான் நாம் பேச தொடங்குகிறோம். அறிஞர் அண்ணா எப்படி சொல்லுவார் என்பதற்கு 2-3 எடுத்துக்காட்டுகளை நான் தருகிறேன். அண்ணாவினுடைய நயம் யாருக்கும் அத்தனை எளிதில் வந்துவிடாது. நான் சொர்க்கம் என்று, சொர்க்கவாசல் என்று நினைக்கிறேன், அந்த திரைப்படத்திலே ஒரு காட்சி வரும். நீங்கள் மறுபடியும் அந்த காட்சியை இப்போது உடனடியாகவே நீங்கள் எடுத்து பார்க்கலாம். அவரிடத்திலே வேலை செய்கிற ஒரு பணியாள் கோயிலுக்கு போய் வருகிறேன் என்று சொல்லி விடுமுறை எடுத்துக்கொண்டு போவான். 2 நாள் வருகிறேன் என்று சொன்னவன் 3 நாள் விடுமுறைக்கு பிறகுதான் வருவான். அந்த படத்தில் வருகிற முதலாளி கேட்பார், ஏன்பா நீ முந்தா நாளே வர்றேன்னா இன்றைக்கி தான் வந்திருக்கிறேன். இல்லை ஐயா, நான் தில்லை நடராசனை பார்த்தேன், அந்த அழகில் அப்படியே சொக்கி போயிட்டேன், நடராசனை விட்டுட்டு வர மனசில்லை. ஆனால் அங்கேயே இருந்தால் வேலை கிடைக்காது, அங்கே இருந்தால் சம்பளம் கிடைக்காது, சரியா, கடைசியாக வந்து விட்டேன். அப்படியா, தில்லை நடராசர் அவ்வளவு அழகாகவா இருந்தார் என்று இவர் கேட்பார். ஐயோ, அந்த அழகு, நடனமாடுகிற அந்த அழகும் அந்த காட்சியும் இருக்கிறதே, கண்கொள்ளா காட்சி. அப்படியா, எப்படி நின்னார் என்று, நடராசர் எப்படி நின்றார் என்று இவர் கேட்பார். அந்த பணியாள் நடராஜன் மாதிரியே நின்று காட்டுவான். அற்புதம், அற்புதம், அருமையாக இருக்கிறது என்று இவர் சொல்லுவார். அவன் காலை எடுத்து கீழே வைத்த உடனே, இன்னும் கொஞ்ச நேரம் பார்க்குறப்பா, ரொம்ப அழகாக இருக்கு அந்த காட்சி, நீ அதுக்குள்ளே அப்படியே நில்லு. அவன் இன்னும் கொஞ்சம் நேரம் நிற்பான். மறுபடியும் இவர் இன்னும் கொஞ்சம் நேரம், அவர் சொல்லுவான், எவ்வளவு நேரம் நான் நிற்கிறதுன்னு கேட்பான். என்னப்பா தில்லை நடராசர் காலகாலமாக நிற்கிறாருங்கிற, நீ ஒரு 15 நிமிடம் நிற்க மாட்டேன் என்கிறாயே என்று கேட்கிற போது அவன் சொல்லுவான், அது கல்லுங்க, நான் மனுஷேம்பம். அண்ணா கடவுளை கல் என்று யாரை வைத்து சொல்ல வைத்தார் என்பதுதான் நயம். இதை இவரே ஏயா அது கல் என்று சொல்லியிருந்தால் அது வேறு. அந்த வேலை செய்கிற தில்லை நடராசரின் மீது அளவு கடந்த பற்று உள்ள ஒருவனை வைத்து என்ன சொல்ல வைத்தார் என்றால், எவ்வளவு நேரம் சாமி நான் நிற்க முடியும், அது கல், நிற்கலாம், நான் மனுஷன் இல்லையா என்றால் அது கல்லா, அந்த காட்சி முடியும், அவ்வளவுதான். அதை பார்க்கிறவனுக்கும் ஓ அது கல் தானா என்கிற எண்ணத்தை உருவாக்குகிற மிக ஒரு நுட்பமானது. அதைத்தான் சொன்னேன், கடவுள் பற்றி அறிஞர் அண்ணாவின் பார்வை நுட்பமானது. பார்க்கிறவர்களையும் கூட ஐயா சொல்லுவது எப்போதும் அடித்து சொல்லுவது, அண்ணா எப்போதும் அணைத்து சொல்லுகிறவர். இரண்டுக்கு இருக்கிற, இரண்டு பேரும் சொன்னது ஒன்று தான். இதை இறுதியிலே நான் எங்கே பெரியாரே சொன்னார் என்று குறிப்பிடுகிறேன் என்றால், அறிஞர் அண்ணாவினுடைய இறுதி நினைவேந்தல் நிகழ்ச்சி சென்னை கடற்கரையிலே நடக்கிறது. 3rd February அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்து போய்விட்டார். இறந்து போய் 1 வாரத்துக்குள் கடற்கரையிலே ஒரு மாபெரும் நினைவேந்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவர்கள் வந்திருக்கிறார், ஐயா பெரியார் மேடையில் இருக்கிறார், காமராஜர் இருக்கிறார், ராஜாஜி இருக்கிறார், எல்லோரும் ஒரே மேடையில் இருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது ராஜாஜி ஏதோ பேசுகிறார், ஐயாவுக்கு அது சரியாக காதில் விழவில்லை. உடனே அருகில் இருந்த ஆசிரியர் வீரமணி அவர்களை அழைத்து, நீங்கள் பார்க்கலாம், ஐயா வந்து கூட்டத்தில் இருக்கிற போது காதை மடித்து அப்படி கேட்பார், என்ன சொல்கிறான்னு ஒவ்வொருத்தன் பேசுகிறதையும் கவனித்து கேட்பார். சரியாக கேட்கவில்லை. ஆசிரியரை அழைத்து, ராஜாஜி என்ன பேசுகிறார்னு கேட்குறார். ஏனென்றால் ஐயாவுக்கு தெரியும், ராஜாஜி ஏதாவது குதர்க்கமாக பேசுவார். எனவே என்ன பேசுகிறார் ராஜாஜி, என்ன பேசியிருக்கிறார் என்றால், அண்ணாதுரை தொடக்கத்தில் நாத்திகராக இருந்தார், காலப்போக்கில் அவருடைய அந்த குணம் மாறிவிட்டது, இறுதியாக ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற கடவுளை ஏற்றுக்கொள்ளுகிற நிலைக்கு வந்து விட்டார் என்று ராஜாஜி பேசினார்.
பேசிவிட்டு போனதற்கு பிறகு பெரியாரினுடைய பேச்சு இப்போதும் விடுதலையில் இருக்கிறது, நீங்கள் எடுத்து பார்க்கலாம். என் அருமை நண்பர் ராஜகோபாலாச்சாரியார் அண்ணாவை பற்றி பேசுகிற போது, அவர் முதலில் கடவுள் மறுப்பாளராக இருந்தார், பிறகு கடவுள் நம்பிக்கை உடையவராக மாறிவிட்டார் என்று பேசியிருக்கிறார். அப்படி இல்லைங்க, அண்ணாதுரை கடைசி வரைக்கும் ஏன் பிள்ளையாக தாங்க இருந்தார். பெரியார் சொன்ன மிகப்பெரிய செய்தி, அவர் நான் ஒரு மாதிரி, இதுதான் இந்த தலைப்புக்கான அடித்தளம். பெரியார் சொல்கிறார், கடவுள் இல்லைங்கிறத நான் ஒரு மாதிரியாக சொன்னேன், அண்ணாதுரை இன்னொரு மாதிரியாக சொன்னார், ஆனால் ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை தான் சொன்னோம் என்று அண்ணாவின் நினைவேந்தல் கூட்டத்தில் பெரியார் பதிவு செய்தார். எனவே பெரியாருக்கு புரிந்திருக்கிறது ஏன் அண்ணா அப்படி சொல்லுகிறார் என்றால், இந்த கடவுள் நம்பிக்கை உள்ளவனையும் அரவணைத்து கொண்டு போய்தான் உண்மையை உணர்த்த வேண்டும். ஒருவன் மேலே நிற்கிறான், பலர் கீழே நிற்கிறார்கள். கீழே நிற்கிறவனை புறந்தள்ளிவிட்டு போவதல்ல, கீழே நிற்கிறவனையும் கை கொடுத்து மேலே அழைத்து வந்துவிட முடியுமா என்கிற முயற்சி. எந்த இடத்துக்கு அழைத்து வந்துவிட முடியுமா என்று அண்ணா முயற்சி செய்தார், எங்கே பெரியார் இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு அழைத்து வந்துவிட முடியுமா என்று தான் முயற்சி செய்தார். இன்னொரு இடத்துல பாருங்கள், அண்ணாவினுடைய கட்டுரைகள் எத்தனை அழகானவை என்று நீங்கள் பார்க்கலாம். சொர்க்கத்தில் ஒரு கலந்துரையாடல் நடப்பது போல ஒரு கட்டுரையை கற்பனையில் எழுதியிருப்பார். ஏன் அவர் சொர்க்கத்தை காட்டுகிறார் என்றால், மக்கள் எதை நம்புகிறார்களோ அங்கே இருந்து பேசுவது, வேறொன்றுமல்ல. மக்கள் நம்புகிற இடம் சொர்க்கம் நரகம் எல்லாம் மக்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, நல்லது. எனவே அந்த சொர்க்கத்தில் நடக்கிற காட்சியாக என்ன பேசுகிறார் என்றால், அங்கே ஊர்வசி மேனகை ரம்பா எல்லாம் இருக்கிறார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள். அங்கே போனால் ஊர்வசி நடனமெல்லாம் பார்க்கலாம், அதை இங்கேயே நீ பார்த்துட்டு போகலாம்ல. அதாவது இங்கே ஊர்வசியை பார்த்தால் குற்றம் என்று சொல்லுகிறவர்கள் செத்து போய் சொர்க்கத்தில் ஊர்வசி நடனமெல்லாம் பார்க்கலாம் என்றால், அந்த ஊர்வசி ரம்பை மேனகா என்ன பேசிக்கொள்வார்கள் என்பதை அண்ணா எழுதியிருக்கிற அழகு இருக்கிறது. நீங்கள் இப்போது படித்தாலும் நம்மை அறியாமல் சிரிப்பு வரும். அந்த கட்டுரை நம்மை சிந்திக்க வைக்கும். நான் என்ன கேட்டுக்கொள்கிறேன் என்றால், அவற்றையெல்லாம் சின்ன சின்னதாக துண்டறிக்கைகளாக அடித்து கூட்டங்களுக்கு வருகிறவர்களுக்கு கொடுங்கள். யாரும் கோபித்துக் கொள்ள மாட்டார்கள். கடவுள் நம்பிக்கை உடையவனே கோபித்துக் கொள்ள மாட்டான். அதில் என்ன எழுதுவார்கள் என்றால், இந்த மூன்று பேரும் சேர்ந்து கோபமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இருக்கிறானுங்களே இந்த தேவர்கள், இவனுங்களுக்கு யார் மேலாவது கோபம் வந்தால் நம்மளை போய் அவனை மயக்குன்றான். அதாவது ஊர்வசி என்ன சொல்கிறான்னா, இந்த பயலுக சண்டை போட வேண்டியதானே, எப்போ பாரு நீ போய் அவனை மயக்கு, அவனை போய் இந்த விஸ்வாமித்திர முனிவனை என்ன நமக்கு வேலை மயக்கிறதா மற்றவனை. அடுத்ததாக ஊர்வசி சொல்வாள், நமக்கென்று உணர்ச்சிகள் கிடையாதா, நாம் விரும்புகிறவனை விரும்ப முடியாதா, நாம் விரும்புகிறவனை காதலி, இந்த பயலுக யாரை சொல்கிறானோ அவனை போய் மயக்கிறதே நம்ம வாழ்நாளெல்லாம் வேலையா. கடவுளை வைத்து பெண் எப்படி அடிமையாக்கப்பட்டாள் என்பதை இந்த கட்டுரை சொல்லும். நீங்கள் எண்ணி பார்த்தால் ஒரு பெண் எப்படி பயன்படுத்தப்படுகிறாள், அது சாதாரண பெண்ணாக இருந்தாலும் சரி, ஊர்வசி மேனகை ரம்பையாக இருந்தாலும் சரி, பெண்கள் எப்படி இந்த சமூகத்தில் பயன்படுத்தப்படுகிறார்கள், மயக்குகிறவர்களாக, அடுத்தவனை இழுக்கிறவர்களாக. இன்னமும் சொன்னால், நீங்கள் விலை மகளிர் என்று சொன்னால் அவர்கள் எப்படி உருவாக்கப்பட்டார்கள். சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி உண்டு, நீங்கள் படித்திருக்க கூடும். கோவலன் மதுரையிலே சிலம்போடு வந்து கொண்டிருக்கிறான். அவன் ஏழு மாட வீதியை சுற்றி வந்து கொண்டிருக்கிறான். அந்த வீதியிலே வருகிற போது இளங்கோவடிகள் என்ன சொல்கிறார் என்றால், அந்த தெரு முழுவதும் விலை மாதர்கள் நிரம்பி இருக்கிற தெரு. எப்போது, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால். இன்றைக்கு நீங்கள் சிவப்பு விளக்கு பகுதி, ரெட் லைட் ஏரியா என்று நாம் சொல்கிறோமே, அந்த தெருவுக்குள் நுழைந்து பார்த்தால் அங்கே முழுவதும் இருக்கிற பெண்கள் அப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள். நான் ஒன்றை வெளிப்படையாக நான் சொல்லுகிறேன், மும்பைக்கு போயிருந்த போது இந்த பகுதியில் இங்கே தான் அந்த சிவப்பு விளக்கு பகுதி என்றார்கள், இறங்கி போய் பார்த்து விடலாம் என்றேன். வேணாங்கய்யா, அது ரொம்ப ஆபத்தான பகுதி, ஒரு ஆபத்தில் போய் பார்க்கலாம் போய், ஏனென்றால் அனுபவம் வேண்டும். மூன்று இடங்கள் அனுபவத்திற்காகவே நான் போக வேண்டும் என்று நினைத்தேன். ஒன்று சிறைச்சாலை, நான் போக வேண்டும் என்று நினைத்தேன், அரசே கூட்டிக் கொண்டு போய்விட்டது. 2 ஆண்டுகள் பத்திரமாக வைத்திருந்தார்கள். இரண்டாவது, மனநல காப்பகத்தில் இருக்கிறவர்களை நேரில் போய் பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன். அந்த மனிதர்கள் வேறு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிவப்பு விளக்கு பகுதி என்பது என்ன என்று பார்த்துவிட வேண்டும் என்கிற எண்ணம் இருந்தது. ஒரு தெருவை கூட கடக்கவில்லை, அந்த தெரு முழுவதும் தரகர்கள்.
அந்த தெருவுக்கு போகிற போதே அங்கே ஒரு மெட்ராஸ் பொண்ணு இருக்குது, இங்கே கேரளா பொண்ணு இருக்குது, பெண்களை பண்டமாக பார்க்கிற ஒரு கேடுகட்ட சமூகத்தை இங்கே பார்க்க முடியும். உண்மையாக சொன்னால் காமத்தில் ஈடுபாடு உடையவனுக்கு கூட அந்த தெருவுக்கு போனால் கோபம் வருமே தவிர காமம் வராது. அதுதான் உண்மையான செய்தி. இயல்பாக பெண்ணை நேசிக்கிற எவனும் காதல் வேறு, காமம் கூட அவர்களுக்குள் ஏற்படுகிற காமம் வேறு. எந்த தொடர்பும் இல்லாமல் ஒரு பெண்ணை நிறுத்தி வைத்து அந்த பெண்கள் மாடியிலே இருந்து அழைப்பதும் அதற்கு ஏன் ஆபத்து என்று சொன்னார்கள் என்றால், சில நேரங்களில் அந்த தரகர்கள் கடுமையாக நடந்து கொள்வார்கள், கேட்கிற பணம் கொடுக்கவில்லை என்றால் இருப்பதை பறித்து கொள்வார்கள். இப்படி ஒரு உலகம் இருக்கலாமா? பெண்களை இங்கேதான் அப்படி நடத்துகிறார்கள் என்று கருதாதீர்கள். அறிஞர் அண்ணா சொல்லுகிறார், ஊர்வசி ரம்பை மேலகையையும் அப்படித்தான் நடத்துகிறார்கள், அவர்களையும் அப்படித்தான் நடத்துகிறார்கள். இந்த ஆண்களின் ஆதிக்கம் எதனால் அப்படி நடத்தப்படுகிறது? கடவுளை காட்டி கடவுளின் பெயரால் தான் நடத்தப்படுகிறது. பெண்களினுடைய விடுதலையை, பெண்களினுடைய சமத்துவத்தை ஏற்கிறவர்கள், விரும்புகிறவர்கள் யாராவது ஊர்வசி ரம்பையை போற்றலாமா? நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், எங்காவது ஊர்வசி ரம்பை மேனகி இருப்பது போல எங்காவது பெண்களை மயக்குவதற்கு மூன்று ஆண்கள் இருக்கிறார்களா? எந்த கடவுளாலாவது அவர்கள் படைக்கப்பட்டிருக்கிறார்களா? அந்த பெண்ணை வெல்ல வேண்டுமென்றால் நீ போய் அந்த பெண்ணை மயக்கு என்று எவனையாவது அனுப்பியிருக்கிறார்களா? பெண்களைத்தான் பயன்படுத்துகிறார்கள், அதற்கு புராணமும் கடவுளும் பின்னணியாக இருக்கிறது. பெண்களே, சமத்துவத்தை விரும்புகிற பெண்களே, தங்கள் உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நினைக்கிற பெண்களே, தாங்கள் மனுஷிகளாக நடத்தப்பட வேண்டும் என்று கருதுகிற பெண்களே, இதை நீங்கள் வெறுக்க வேண்டாமா என்று அண்ணா எந்த இடத்திலும் கேட்கவில்லை, படிக்கிற போது நமக்கு தோன்றுகிறது. அதுதான், அவர் எதையும் நேரடியாக கேட்கவில்லை, படிக்கிற போது நமக்கு தோன்றுகிறது. நீங்கள் அண்ணா அவர்கள் பெரியாரிடத்தில் இருக்கிற வரைக்கும் அவர் கடவுள் மறுப்பாளராக இருந்தார், பிறகு மாறிவிட்டார் என்று சொல்லுகிறவர்களிடம் ஒரே ஒரு கேள்வியை கேளுங்கள், அண்ணா மாறிவிட்டார் என்று சொல்கிறார்கள் இல்லையா? அறிஞர் அண்ணா அவர்கள் 67 மார்ச் மாதத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக பொறுப்பேற்கிற போது எதன் பெயரால், யாருடைய பெயரால் அவர் உறுதியேற்றார்? எப்போதாவது அறிஞர் அண்ணாவோ அவரை பின்பற்றி வருகிறவர்களோ இன்றைக்கு வரைக்கும் திராவிட இயக்கத்தை சார்ந்தவர் நீங்கள் எடப்பாடி எடுக்கிறாரே என்று கேட்கக்கூடாது. நீங்கள் திரும்ப திரும்ப அவர் பாவம் நல்ல மனிதர், அவர் பாட்டுக்கு இருக்குது. நான் எப்போதும் எனக்கு என்ன காரணமோ தெரியாது அவர் மீது எனக்கு கோபமே வருவதில்லை. ஏன் அவரை எதிர்த்து பேசவில்லை என்று ஒரு முறை கேட்டார்கள், அவர் என்ன கொள்கை வைத்திருக்கிறார், நான் அவர் சும்மா இருக்கிறார், அவரை போய் நான் ஏன் எடுத்து பேசுவேன்? எனவே அண்ணாவோ தலைவர் கலைஞர் அவர்களோ அமைச்சரவையில் யாருமோ இன்று வரையில் கடவுளின் பெயரால் என்று திமுகவில் உறுதிமொழி எடுத்ததில்லை, மனச்சான்றின் பெயராகத்தான். இன்னொன்றையும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், திமுகவில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் யாருக்குமே கடவுள் நம்பிக்கை இல்லையா? இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் அது பொய், இருக்கிறது. ஆனாலும் உறுதிமொழி ஏற்கிற போது கடவுளின் பெயரால் என்று சொல்லாமல் மனச்சான்றின் பெயரால் என்று சொல்லுகிறார். இருக்கலாம், நானும் அமைச்சர் பெரியகிருப்பன் அவர்களும் போகிற போது பெரியகிருப்பன் விளையாட்டாக சொல்வார், அவருக்கு அந்த நம்பிக்கை உண்டு, அதனால தான் அறநிலையத்துறை அமைச்சராகவும் அவர் இருக்கிறார். எனவே நீங்கள் அமைச்சராக இருந்தார், இன்றைக்கு நான் அண்ணன் சேகர்பாபு அவர்களோடு ரொம்ப உரிமையாக பேசுகிறவன். ஒரு நிகழ்வை நான் கூட்டத்திலேயே சொன்னேன், அமைச்சராக ஆவதற்கு முன்பு நடந்த ஒரு செய்தி. நான் விமான நிலையத்தில் காத்திருக்கிறேன், அன்றைய சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சர் சேகர்பாபு அவர்களும் நம்முடைய கட்சியில் இருக்கிறார், மற்ற 2-3 பேரோடு விமான நிலையத்துக்கு வந்தார், சந்தித்து மகிழ்ச்சியாக பேசிக்கொண்டு நான் அவர்களை பார்த்து கேட்டேன், எங்கே புறப்பட்டீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், சபரிமலைக்கு போயிட்டுருக்குறையா அப்படின்னார். அப்படியா? பிறகு அவர் என்னை கேட்டார், நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு. இப்படிலாம் கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு பேசுகிறதுக்காக போகிறேன்னு சொன்னேன். இந்த மாதிரியெல்லாம் போகக்கூடாதுன்னு பேசுகிறக்காக தான் ஏன் போயிட்டுருக்கேன்னு சொன்னேன். அதை அவரும் சொல்வார், இன்றைக்கு வரைக்கும் இப்போ மதியம் கூட என்னிடத்தில் தொலைபேசி பேசினார், என்னிடத்தில் மிகுந்த அன்போடு இருக்கிறவர்களில் அவர் ஒருவர். நான் அந்த பழனிமலை முருகன் வரைக்கும் அவர்கிட்ட பேசிட்டேன், ஏன் அவர் பாட்டு சும்மா இருக்கார், நீங்கள் ஏன் அந்த முருகனை இவ்வளவு சிரமப்படுத்துறீங்கன்னு கேட்டேன். எனவே திமுகவில் இருக்கிறவர்களுக்கு கடவுள் நம்பிக்கை பலருக்கு இருக்கிறது. பலருடைய கைகளில் கயிறுகளை நான் பார்க்கிறேன், பலருடைய நெற்றியில் அந்த பக்திக்கான குறியீடுகளை பார்க்கிறேன். ஆனால் அதை அவர்கள் தங்களுக்கு உள்ளே வைத்துக் கொள்கிறார்களே தவிர
பொது வெளியில் சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் கொண்டு வரவில்லை என்றால் உள்ளே அந்த உறுத்தல் இருக்கிறது, அது முற்றிலும் போய்விடாமல் பார்த்து கொள்ள வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. நான் கடைசியாக சொன்ன வரி மிக முக்கியமானது, அது முற்றிலும் போய்விடக்கூடாது, அது வேண்டாம். அப்படி செய்வது அண்ணாவுக்கும் கலைஞருக்கும் உகந்ததில்லை என்கிற எண்ணம் பதிந்து கிடக்க வேண்டும். தலைவர் கலைஞர் அவர்கள் பல முறை மிக தெளிவாக பேசுகிறவர். பெருமாள் என்று ஒரு படம், சுந்தர் சி நடித்த படம் என்று நான் நினைக்கிறேன், அதில் சில ஆபாச காட்சிகளெல்லாம் வந்தன. அந்த படம் முடித்து அதை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னபோது தலைவர் கலைஞர் சொன்னார், இருக்கட்டும் பாருங்கள், விட்டுருக்கலாம், விடாமல் அவர் இல்லை இல்லை, நீங்கள் கொஞ்சம் வாழ்த்தி பேசணும். நாங்கள் என்ன பேசினார் தெரியுங்களா, பார்த்தேன், படம்லாம் நல்லா எடுத்திருக்கிறாங்க, சில காட்சிகள் கொஞ்சம் கொச்சையாக இருக்கிறது என்று தோன்றிட்டு அந்த படத்தின் பெயருக்கு ஏற்பத்தானே இருக்கும்னார். அதாவது அதுக்கப்புறம் தான் அவனுக்கு ஏண்டா அவரை பேச வச்சோன்னு. பெருமாள் என்பது படத்தின் பெயர். கிருஷ்ணனை பற்றி படம் எடுத்தால் ஆபாசத்தாமல் தானே இருக்கும், அப்புறம் அவன் என்ன பண்ணுவான் என்று முதலமைச்சராக இருக்கிற போது குறிப்பிட்டு வச்சுக்கொள்ளுங்கள். வெறுமனை முதலமைச்சராக இருக்கிற போது இப்படி பேசுகிற துணிச்சலெல்லாம் யாருக்கும் வந்து விடாது. இன்னமும் தம்பி உதயநிதி சனாதனம் பற்றி பேசிட்டான்னு இன்னமும் வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கானுங்க. அதை அழுத்தமாக இன்னமும் ஆழமாய் கொண்டு போக வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது நண்பர்களே. இதையெல்லாம் இதை திமுக கூட்டத்தில் தான் பேசணும். நான் திமுக கூட்டத்தில் தான் அவங்களே அந்த கருத்தில் இருக்காங்க, மறுபடியும் நான் போய் அதையும் பேசிட்டு இருப்பாங்க. திமுகவில் இருக்கிற தோழர்கள் அண்ணாவிடத்திலே கலைஞர்களிடத்திலே அன்புடையவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த கடவுள் என்ன செய்யும் என்பதை நாம் நமக்குள் தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும். அறிஞர் அண்ணா அவர்களினுடைய திரைப்படத்தில் வருகிற ஒரு காட்சியை சொன்னேன், கட்டுரையில் வருகிற ஒரு கருத்தை சொன்னேன். அவர் 115 சிறுகதைகளை அண்ணா எழுதியிருக்கிறார். அந்த சிறுகதைகளில் ஒன்று கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் என்பது. அந்த தலைப்பே வித்தியாசமானது. அறிஞர் அண்ணா அவர்களினுடைய சிறுகதைக்கான தலைப்புகள் எல்லாம் மிக நயமானவை. சுமார் சுப்பையான ஒரு கதை எழுதியிருக்கிறார். இப்போ மிக அண்மையில் வந்த ஒரு திரைப்படத்தில் குமார் மூஞ்சி சுமார் முகம் என்று ஒன்று வரும். எப்போ சுமார் மூஞ்சி குமார் சுமார் குப்பைய சுப்பையா என்று அண்ணா அவர்கள் 70 ஆண்டுகளுக்கு முன்னால் கதை எழுதியிருக்கிறார். அந்த கதையில் ஏன் அந்த பெயர் அவருக்கு சுமார் சுப்பையான்னா, அதில் வருகிற அந்த பாத்திரம் இருக்கிறதே அவரிடத்துல எதை கேட்டாலும், இங்கேருந்து திருச்சி எவ்வளவு தூரம் என்று கேட்டால் சுமார் 200 கிலோமீட்டர் இருக்கும்பார். உங்கள் பையன் எப்படி இருப்பான், நல்லா அழகாக இருப்பானா, சுமாராக இருப்பான்பார். உங்கள் வயசு என்னன்னு கேட்டால் கூட சுமார் 62 இருக்கும்பார். எனவே அவருக்கு பெயரே சுமார் சுப்பையா என்று அண்ணா எழுதுவார். அந்த கதை இல்லை, நான் சொல்ல வருகிற கதை கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் என்பது. கருப்பண்ணசாமி யார் என்பதை முதலில் சொல்லிவிடுகிறேன். கருப்பண்ணசாமி வேறு யாரும் இல்லை, அந்த ஊரில் இருக்கிற ஒரு சாமியின் பெயர் கருப்பண்ணசாமி. அவர் யோசிக்கிறார். என்ன யோசிக்கிறார், இந்த ஊரை விட்டு ஓடிவிடலாமா என்று யோசிக்கிறார். அதான் அந்த கதை. ஏன் அவர் அப்படி யோசிக்கிறார் என்றால், அந்த ஊரில் ஒரே ஜாதிக்குள் இருக்கிற 2 குழுக்களுக்குள் சண்டை. கவனிக்க வேண்டாம், அது வேறு வேறு ஜாதி கூட அல்ல, 2 குழுக்களும் ஒரே சாதியினர் தான். ஒரே சாதிக்குள் இருக்கிற 2 குழுக்களுக்குள் சண்டை. என்ன சண்டை என்றால், யாருக்கு முதல் மரியாதை. இந்த சண்டை பெரும்பாலும் ரொம்ப வரும். நான் விளையாட்டாக சொல்லுவேன், மற்ற இடங்களில் சுயமரியாதை திருமணத்துக்கும் மதுரை பக்கம் சுயமரியாதை திருமணத்துக்கும் ஒரு பெரிய வேறுபாடு உண்டு. நானே முதல்ல அதை முடிச்சிருங்கன்னு, தாய்மாமன் சிக்கல் மதுரை பக்கம் பெரிய சிக்கல். அது இல்லைன்னா தாய்மாமன் சிக்கல் நம்மளை போட்டு கொண்டு வாங்க, அப்பா தாய்மாமன் பூரா வந்துட்டாங்களான்னு நானே கேட்பேன். என்னங்க நீ இல்லைன்னா எனக்கு யார் சிக்கல், அது முடிஞ்சிட்டோன்னு. அது மாதிரி இந்த முதல் மரியாதை யாருக்கு, ஒரே ஜாதி தான், இந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கா அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்களுக்கா, யாருக்கு முதல் மரியாதை என்கிற சிக்கல் வருகிற போது அதில் பெரும் பிரச்சனையாகி 2 குழுக்களும் சேர்ந்து ஒரு காரியம் செய்து விட்டார்கள். யார் முதல் மரியாதை பெற்றுக்கொண்டு அந்த கருப்பண்ணசாமியை ஊரில் உலாவுக்கு அழைத்து செல்வது என்பது பிரச்சனை. இது தீர்ற வரைக்கும் கருப்பண்ணசாமிக்கு உற்சவமே கிடையாது, அவரை வச்சு பூட்டிட்டாங்க. கருப்பண்ணசாமி என்ன சொல்கிறார், இந்த பயில சண்டை போட்டு நம்மளை போட்டு பூட்டிட்டாங்களே. அதாவது கருப்பண்ணசாமிக்கு அது இவர்களுக்கு கோயிலாக இருக்கிறது, கருப்பண்ணசாமிக்கு சிறையாக மாறிவிட்டது. எப்போதுமே சிறை என்பதும் வீடு என்பதும் அரங்கம் என்பதும் என்ன வேறுபாடு என்றால், கூட்டங்களில் நான் சிறையிலிருந்து வந்த பிறகு சொல்லியிருக்கிறேன், இந்த இடம் எவ்வளவு வசதியாக இருக்கிறது என்பதை பொறுத்து இது வீடா சிறையா என்று மாறாது. கதவை நாம் சாத்தி கொண்டால் இது வீடு,
நம்மை வைத்து யாராவது சாத்தி கொண்டு போனால் அது சிறை. மிக சுருக்கமாக அவ்வளவுதான், யாராவது இந்த அரங்கத்தையே யாராவது பூட்டி கொண்டு போனால் இது நமக்கு சிறை. நாம் கதவை சாத்தி வைத்திருக்கிறோம், எப்போது வேண்டுமானாலும் வெளியிலே போகலாம் என்றால் இது அரங்கம். எனவே சிறை என்பது வேறொன்றும் அல்ல, சுதந்திரம் மறுக்கப்படுவது. அப்படியானால் சுதந்திரம் மறுக்கப்படுகிற இடங்களெல்லாம் சிறைதான். நீங்கள் வீடாக இருந்தாலும் பள்ளியாக இருந்தாலும் பொது இடங்களாக இருந்தாலும் சுதந்திரம் மறுக்கப்படுகிற இடமெல்லாம் சிறைதான். ஆனால் அந்த சுதந்திரத்திற்கு ஒரு எல்லை உண்டு. இந்த சுதந்திரம் உனக்கான சுதந்திரம், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நான் நடமாடலாம், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, நான் பாட்டு பாடலாம், எனக்கு சுதந்திரம் இருக்கிறது, அவரை அடிக்கக்கூடாது. இப்போது பல பேர் சொல்லுகிறான் இல்லையா, என்னையா ஒருத்தன் இவ்வளோ மோசமாக பேசுகிறான், அது கருத்துரிமைங்க. எது கருத்து? அவர் பார்வை குறைவோடு பிறந்தது, போன ஜென்மத்தில் செய்த பாவம் என்று சொல்லுவது அது கருத்தல்ல, அது அடுத்தவனை புண்படுத்துவது. இப்போது எல்லோரும் சொல்லுகிறார்கள், அந்த ஆள் ஒரே ஒருத்தர் தான் சொன்னான், அதாவது போன ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தில் தான் குறைபாடுகள்லாம் வருதுன்னு. இப்போ எல்லோரும் சொல்கிறான் போன ஜென்மத்தில் செய்த பாவம் தான் இப்போ அந்த ஆள் சிறையில் இருக்கிறான். அந்த ஆள் தொடர்ந்து சிறையில் இருப்பதற்கு காரணம் நாங்கள் இல்லைங்க, அரசு இல்லைங்க, போன ஜென்மத்தில் அவர் செய்த பாவமாக தான் அது இருக்கும் என்று. இவையெல்லாம் இந்த கருத்து உருவாக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகின்றன, இயல்பான போக்கை மாற்றுகின்றன. நீங்கள் எண்ணி பாருங்கள். எனவே கருப்பண்ணசாமி இந்த சாதி சண்டையை பார்த்து நொந்து போய் இந்த பயல்கள்கிட்ட வந்து நம்ம மாட்டிக்கிட்டோம், கதவை பூட்டிட்டு போயிட்டான், நாம் இங்கே இருந்து தப்பித்து போய்விடலாமா என்று கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் என்பது தலைப்பு. கதையின் தலைப்பே கருப்பண்ணசாமி யோசிக்கிறார். இப்போது நான் சொன்ன இந்த மூன்று செய்திகள், அண்ணா எழுதியிருக்கிற நாடகத்தின் ஒரு காட்சி, கடவுளை சிறை வைக்கக்கூடாது என்று இன்றைக்கு ஒரு நீதிபதி சொல்கிறார், என்றைக்கோ அறிஞர் அண்ணா அவர்கள் கடவுள் சிறைப்பட்டிருப்பதாக அவரே உணர்கிறார் என்று கதையை கூறுகிறார். எனவே நான் மூன்று நிகழ்வுகளை சொன்னேன், மூன்றுக்கும் பின்னால் கடவுள் இருக்கிறது. ஆனால் அந்த கடவுளின் அடிப்படையில் என்ன நிகழ்கின்றது என்றால், ஒன்று சாதி சண்டைக்கு வழிவிடுகிறது. நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். கருப்பண்ணசாமி யோசிக்கிறார் என்கிற கதை சாதி சண்டையை எடுத்து காட்டுகிறது. ஊர்வசி ரம்பையை பற்றிய செய்திகள் பெண்ணடிமைத்தனத்தை எடுத்து காட்டுகிறது. ஒரு நடராஜர் சிலையை போல ஒருவனால் நிற்க முடியவில்லை, அது உண்மை இல்லை, அது கல் தான் என்று உணர வைக்கிற போது அது மூட நம்பிக்கையை எடுத்து காட்டுகிறது. எனவே கடவுளை எதிர்ப்பதை விட கடவுளின் பெயரால் மூட நம்பிக்கைகள், சாதி சண்டைகள், பெண்ணடிமைத்தனம் இந்த நாட்டிலே இருக்கக்கூடாது என்பதை மிக தெளிவாக எடுத்து சொன்னவர் தான் அண்ணா. அதனாலே தான் அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது எந்த இடத்திலும் கடவுளின் பெயரால் என்று சொல்லவில்லை. இதை நாம் கவனிக்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்று அண்ணா சொன்னார். அந்த தேவனின் பெயரால் அவர் உறுதிமொழி எடுக்கவில்லை, மனச்சான்றின் பெயரால் தான் எடுத்தார் என்பதை எண்ணி பார்க்கிற போது, இதற்கு முன்னோடியாக இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் இருந்த சார்ல்ஸ் பிராட்லாவை நாம் இந்த இடத்தில் நன்றியோடு நினைவு கூற வேண்டும். சார்ல்ஸ் பிராட்லாவை எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். 1880 ஆண்டு இங்கிலாந்தில் இருக்கிற நார்த் ஆம்ப்டன் என்கிற தொகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். நாடாளுமன்றத்துக்கு வந்தார். உறுதிமொழி எடுக்கிற போது கடவுளின் பெயரால் என்று நான் சொல்ல மாட்டேன், என் மனச்சான்றின் பெயரால் என்று தான் உறுதிமொழி எடுப்பேன் என்று பிராட்லா சொன்னார். அதை அந்த இங்கிலாந்து நாடாளுமன்றம் ஏற்கவில்லை. நீங்கள் கடவுளின் பெயரால் என்றுதான் உறுதிமொழி ஏற்க வேண்டும், இல்லையானால் உங்கள் பதவியை இழந்து விடுவீர்கள் என்றார்கள். பிராட்லா சொன்னார், எனக்கு நம்பிக்கை இல்லாத, எனக்கு தெரியாத ஒருவரின் மீது பதவியை பொறுப்பு ஏற்பதை விட நான் பதவியை இழக்க தயாராக இருக்கிறேன். 1880 அவர் பதவி இழந்தார். மறுபடியும் 1884 அதே நார்த் ஆம்ப்டன் போக தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மறுபடியும் கடவுளின் பெயரால் உறுதியேற்க மறுத்தார். இரண்டாவது முறையும் பதவி இழந்தார். மூன்றாவது முறை 1888 மீண்டும் பெருவெற்றி பெற்று வந்தார். என்ன ஆயிற்று என்றால், இங்கிலாந்து அரசாங்கம் அரசமைப்பு சட்டத்தை திருத்தி கொண்டது. அதுதான் வரலாறு. அதற்கு அவர் 8 போராட வேண்டியிருந்தது. ஆனால் 88 அவர் உறுப்பினரானார். 1891 சார்ல்ஸ் பிராட்லா இறந்து போய்விட்டார். அவர் வைத்திருந்ததே நேஷனல் செக்யூலர் சொசைட்டி என்கிற அமைப்பு தான், மத சார்பற்ற ஒரு சமூகத்தை கட்டமைப்பது தான் சார்ல்ஸ் பிராட்லாவுக்கும் பெரியாருக்கும் அண்ணாவுக்கும் அதுதான் வேட்கை.
எனவே பெரியார் இப்படியெல்லாம் நயமாக நளினமாக ஒளிவு மறைவாக பேசுகிறவர் இல்லை, போட்டு உடைத்து விடுவதுதான் அவருடைய இயல்பு. ஆனால் அதை மெதுவாக போட்டு உடைக்காமல் எவன் கையில் வைத்திருக்கிறானோ அவனே போட்டு உடைப்பதற்கு ஏற்பாடு செய்கிறவர் தான் அண்ணா. எனவே அண்ணாவினுடைய நயம் இருக்கிறதே, அதை நம்முடைய மருத்துவர் சந்திரன் சொன்னார், அது ஒரு உத்தி என்றார். அது ஒரு டாக்டிக்ஸ். எப்போதும் போர்க்கிடத்தில் உத்திகள் தேவைப்படும். அந்த உத்தியையும் சரியாக கையாண்டவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? பெரியாரின் கொள்கையை அண்ணாவின் பாணியில் சொல்ல வேண்டும். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், நான் பெரியாரால் தான் ஈர்க்கப்பட்டவன், பெரியார் கொள்கைகளிலே தான் இன்றைக்கும் கால் ஊன்றி நிற்கிறவன். ஆனால் எப்போதும் அண்ணாவின் பாணியிலே பேசுவது என்பது தான் எனக்கு பழக்கமானது. ஏனென்றால் பெரியாரை போல நாம் பேச முடியாது என்பதல்ல, பேசக்கூடாது. பெரியாரை போல ஏன் பேசக்கூடாது? எனக்கு வயது போதாதா? இல்லை இல்லை, போதும். காலையிலே ஒரு நண்பரை மதுரையிலே புத்தக கண்காட்சியிலே மாலையிலே பார்த்தேன். உங்கள் பெயர் என்ன என்று கேட்டேன். அவர் சொன்னார், எனக்கு வைத்த பெயர் செல்வ முத்து குமரன், இப்போது வயதாகிவிட்டது, எனவே செல்வ முத்து கிழவன் என்றார். அப்படி எனவே என்னை விட அவர் இளையவர் தான். நேற்றைக்கு என் மனைவியிடத்திலே சொல்லி கொண்டிருந்தேன், இந்த ஒரு செய்தியை பார்த்தாயா, படித்தவுடன் மனசுக்கே கஷ்டமாக இருக்குன்னு. என்னன்னு கேட்டது, யாரோ ஒருவர் இட்லி சாப்பிட்டு இட்லி சிக்கி இறந்து போயிட்டான். நேற்று வந்து சிக்கி, இதுவரைக்கும் நான் மீன் முள் குத்தி செத்து போனவனை பார்த்துருக்கோம், தண்ணீர் குடித்து புறையேறி இறந்து போனோம், இட்லி சாப்பிடும்போது ஒரு செத்து போயிருக்காங்கிறது நேற்று தான். எனக்கு அது இல்லை வருத்தம். அதில் என்ன போட்டிருக்கிறான் என்றால், இட்லி உண்ணும்போது அது தொண்டையில் சிக்கி ஒரு முதியவர் இறந்து போய்விட்டார். அதுக்கு அடுத்த வரி தான் ரொம்ப கவனமாக பார்க்கணும், அந்த முதியவருக்கு வயது 50 என்றான். டே, 50 வயதே முதியவன்னா நம்ம நிலைமை என்ன ஆகிறதுன்னு எனக்கு ஒரு அச்சம். அவரே முதியவன்றானே, எதற்காக என்றால் இந்த வயது சார்ந்து நமக்குள் வருகிற இந்த அச்சங்களை எல்லாம் தாண்டி நாம் பெரியார் அளவுக்கு வயதாகவில்லை என்பதால் அந்த தகுதியை பெறவில்லை என்று சொல்ல முடியாது. பெரியார் அளவுக்கு வயது வந்து விடலாம், பெரியாரை விட கூடுதலாக நாம் புத்தகங்களை கூட படித்து விடலாம், பெரியாரை விட கூடுதலாக பயணம் செய்யலாம், பெரியாரை விட நாம் எல்லாவற்றிலும் மேலாக இருக்கலாம். ஆனால் பெரியார் இந்த சமூகத்துக்கு செய்திருக்கிற தொண்டை நாம் செய்யவில்லை என்பதால் அவருக்கு இருக்கிற தகுதியும் உரிமையும் நமக்கு இல்லை. நீங்கள் பாருங்கள், உலகத்திலேயே யாருக்காவது இந்த துணிச்சல் வருமா? எதிர உட்காந்து நீங்கள் எல்லாம் இப்படி முட்டா போயல்களாக இருக்கீங்களேன்னு அவர் சொல்லுவார், இவனும் கேட்டுக்குவான். வேறு யாராவது சொன்னால் கேட்பானா? அவர் வயசாகிட்டவர், ஒரு வயதானவன் வந்து சொல்ல சொல்லி பார்க்கலாம், வயதானவன் வந்து நீங்கள்லாம் முட்டா போயின்னு சொன்னால் அவர் வீட்டுக்கே போக முடியாது. அந்த உரிமையை, அந்த தகுதியை இந்த சமூகம் பெரியார் செய்த தொண்டுக்காக வழங்கிற்று. ஆகையினாலே நாம் பெரியாரை கற்போம், அண்ணாவை பின்பற்றுவோம். பெரியாரை கற்க வேண்டும், பெரியார் கருத்துக்களை உள்வாங்க வேண்டும், அதை அறிஞர் அண்ணாவின் வழியில் சொல்ல வேண்டும். பெரியாரின் பார்வையிலும் அண்ணாவின் பார்வையிலும் கடவுள் என்பது இல்லை என்பதுதான் உண்மை. ஆனால் பெரியார் கடவுள் இல்லை என்பதை நேரடியாக சொன்னார் பேராசிரியர் நன்னன் தான் சொல்லுவார், தம்பி வேகமாக பேசுது, இப்போ கடவுள் இல்லைன்னு சொல்லுதேன்னு வருத்தப்படாதீங்க, எங்களுக்கும் கூட கடவுள் இருந்தால் நல்லதுன்னு தான் தோணுதுங்கார். கடவுள் இருந்தால் டிராஃபிக் எல்லாம் பார்த்துக்குவார், ஆக்சிடெண்ட் எல்லாம் பார்த்துக்குவார், நல்லவனையெல்லாம் வாழ வைப்பார், கெட்டவனையெல்லாம் தண்டிப்பார். கடவுள் இல்லையேன்னு தான் கவலை. ஆக ரெண்டுமே ஒன்று தான், கடவுள் இல்லை என்று சொல்லுவதும் கடவுள் இருந்தால் நல்லது என்று ரெண்டும் ஒன்று தான். ஆனால் பெரியாரை பின்பற்றுவோம், பெரியாரை கற்போம், அண்ணாவை வழி தொடர்வோம். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.